தமிழக முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஆணைக்கிணங்க ஆகஸ்ட் 20 அன்று காலை 10 மணி அளவில் மதுரை கருப்பசாமி கோவில் எதிரில் நடைபெற இருக்கும் மாபெரும் மாநில எழுச்சி மாநாட்டிற்கு செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டம் மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதி சார்பாக எழுச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் என வெளியம்பாக்கம் மற்றும் எழப்பாக்கம் பகுதியில் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திருக்கழுக்குன்றம் ஆறுமுகம் மற்றும் மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் ஆகியோர் தலைமை கழகத்திலிருந்து வந்த அழைப்பு கடிதத்தை வாசித்து அழைப்பு விடுத்தனர். இந்நிகழ்வின் போது அச்சிறுப்பாக்கம் தெற்கு ஒன்றிய செயலாளர் அனந்தமங்கலம் சுப்பிரமணி, அச்சிறுப்பாக்கம் தெற்கு ஒன்றிய அவைத்தலைவர் சந்திரபாபு, மாவட்ட பிரதிநிதி தாமோதரன், ஒன்றிய பிரதிநிதிகள் அம்மனூர் கோவிந்தன், எலப்பாக்கம் சக்கரபாணி, மதூர் மணி, கிளைக்கழக நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், மகளிரணி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த பகுதியில் வந்து 13 லட்சம் மதிப்பீட்டில் இந்த பகுதிக்கு சிமெண்ட் சாலை அமைக்கப்பட்டிருக்கின்றது. பேருந்து பஸ்லாம் நிற்பதற்காக அதே போன்று இதுக்கு கூடுதலாகவும் 13 லட்சம் மதிப்பீட்டில் இந்த பகுதிக்கு நான் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை நான் தெளிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கின்ற மரியாதைக்குரிய மாவட்ட பிரதிநிதி அச்சிறப்பாக்கம் தெற்கு ஒன்றன் அண்ணன் தாமோதரன் அவர்களே எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வருகிறார்.